ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் சில நேரத்தில் எந்த டேப்பு திறந்தாலும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும். இது ஏன்னு புரியாமல் நிறைய பேர் திண்டாடுவோம். வாஷிங் மிஷினில் தண்ணி வர சரியாக வராது, வாஷிங் மிஷின் திருப்பணுனாக்கா அதுலேயும் ஸ்லோவாக இருக்கும், வாட்டர் ஹீட்டர்லேயும் ஸ்லோவாக வரும் சில நேரத்தில். இதுக்கு என்ன காரணம்னு புரியாமல் தவிப்போம். சிலர் ப்ளம்பர்லாம் கூப்பிட்டு நூற்றுக்கணக்கில் செலவும் பண்ணுவாங்க. இதை நம்ம வீட்லேயே சுலபமாக சரி பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் டேப்லலாம் கீழே இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதாவது நான் திருகுறம் பாருங்க கையில். இதுக்கு பேர் வந்து ஏரேட்டர்னு பேர். இது வந்து வர தண்ணியை நுர நுறையாக ஆக்கி வேகமாக ஈஸியாகவும் ஃப்ளோ பண்ண வைக்கும், தண்ணியும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண வைக்கும். அதில் இந்த மாதிரி மண் அடைச்சிக்கும் சில நேரத்தில். அது அந்த டேங்கில் போர் தண்ணி டேங்கில் நிரம்பி அது பைப் வழியாக வந்து இந்த மாதிரி நாள்பட மண் அடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஏரேட்டரில் இந்த சைடு பார்த்திங்கன்னா கருப்பாக பாருங்கள், ஒரு ஸ்கேல் மாதிரி படிஞ்சிடும். அது வந்து அந்த கால்சியம் அந்த உப்பு கண்டென்ட்லாம் அதில் படியும். இது நாள்பட ஒரு 3 மாதம் 1 தடவை 6 மாதம் 1 தடவை இதை வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நான் இந்த டேப்பெல்லாம் கையிலேயே தூக்கி கழட்டுறேன் பாருங்கள். ஏன்னாக்கா இது வந்து நான் கயிற்று எடுத்து தான் வச்சுருக்கேன், அதனால் கையிலேயே ஈஸியாக கழட்ட முடியும். இப்படி கழட்ட முடியாதவங்க ஸ்பேனர் அந்த மாதிரி எதனா வச்சு ஈஸியாக கழட்டிக்கலாம். கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எல்லா டேப்லேயும் கழட்டிக்கோங்க. இந்த மாதிரி கழட்டினதுக்கப்புறமா இதில் இந்த ரப்பர் பார்ட்டு, மெட்டல் பார்ட்டு, பிளாஸ்டிக் பார்ட்டு எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுருங்க. மெட்டல் பார்ட்டு வந்து தனியாக வச்சுருங்க சேஃபாக, அதே மாதிரி ரப்பர் பார்ட்டும் தனியாக வச்சுருங்க. இந்த பிளாஸ்டிக் பார்ட் மட்டும் நம்ம இப்போ ஆசிடில் போட்டு கழுவ போகிறோம். ஆசிட் வந்து பிளாஸ்டிக்கை எதுவும் பண்ணாது, அதனால் தைரியமாக நீங்கள் சானிட்டரி ஆசிட்டில் போடலாம். அது இந்த மாதிரி ஒரு மக்கு இல்லைனா அது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஏரேட்டர் பிளாஸ்டிக் பார்ட்டெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சானிட்டரி ஆசிட், இது மார்க்கெட்டில் ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்தளவுக்கு கிடைக்கும். இது மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு ட்ராப் ட்ராப்பாக, ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க, ட்ராப் ட்ராப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுங்க. நிறைய அழுக்கு இருந்ததுனாக்கா நிறைய ஃபியூம்ஸ் வரும், நுர நுறையாக வரும், பயந்துட வேணாம், ஸ்மெல் வரும், அதெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம். ஸோ இது எதனாலனாக்கா அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி நுர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி தேவையான அளவுக்கு ஆசிடை ஊற்றி 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி கலந்து வந்து விட்டிங்கனாக்கா அது நல்லா அதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி அரிச்சு எடுத்துடும். அதுக்கப்புறம் அந்த ஆசிட்லாம் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை விட்டு அலசிட்டு அலசிட்டிங்கனாலே அது வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடும். அது நம்ம உள்ளே கழட்டவே வேண்டியது, இதுக்குள்ளேயும் கழட்ட முடியும், ஆனால் அது கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிட் போட்டாலே இதெல்லாம் தானாக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போதைக்கும். இப்போ இது பாருங்கள், அந்த சைட் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள், இதுக்கு வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளீனாக தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு வந்து தண்ணியினுடைய ஃப்ளோ க்ளீனாக இருக்கும். இதுக்கப்புறம் பழைய மாதிரியே அந்த மெட்டல் பார்ட்டோட இந்த பிளாஸ்டிக் பார்ட்டையும் அந்த ரப்பர் வாஷரு எல்லாத்தையும் செட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்தந்த வாஷர் அந்தந்த ஏரேட்டரோட கரெக்டாக சூட்டாக வர மாதிரி வச்சுங்க. ஏன்னா வேறு வேறு டேப் இருக்கலாம் உங்கள் வீட்டில், எந்தெந்த டேப்புக்கானதுன்றதை கொஞ்சம் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் 4 டேப் இருக்குது, 4 டேப்புக்கானதை செட்டு வச்சுருக்கேன். இப்போ பழைய மாதிரியே உங்கள் டேப்பில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கை டைட் வச்சா போதும், தேவைப்படும் போது கையிலேயே கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி. அவசியம் இருந்தால் மட்டுமே கட்டிங் பிளேயரோ இல்லை ஸ்பேனரோ யூஸ் பண்ணலாம். சுலபமாக இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அடைப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் இதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழைய
பழைய இது எவ்வளோ ஸ்லோவாக வந்து இப்போ பாருங்கள் நொர நொறையாக எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.